ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरम् गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् श्लोकं 29 पेज् नंबर 18 वैराग्यं च मुमुक्षुत्वं तीव्रं यस्य तु विद्यते तस्मिन्नेवार्थवन्तः स्युः फलवन्तः शमादयः एतयोर्मन्धता यत्र विरक्तत्वमुमुक्षयोः मरौ सलिलवक्तत्र क्षमाधेर्भानमात्रता அப்போ விவேக சூடாமணியில் நம்ம பார்த்துட்டு வர்றது வந்து இந்த ஞான விஷயத்துக்கு எப்படிப்பட்ட தகுதி நமக்கு இருக்கணும், ஞானாத்தேவ மோக்ஷம் அல்லது என்னுடைய ஜென்மாந்திர சம்சார துக்க துயரங்களை பர்மனண்டாக நீக்கக்கூடியது ஞானம்தான் ஒரே வழி அப்படின்னு பார்த்துட்டு இந்த ஞான விஷயத்துக்கு யாருக்கிட்ட போகணும், எப்படி படிக்கணும், எப்படிப்பட்ட விஷயத்தை வந்து நம்ம இங்கே ரிசீவ் பண்ண முடியறது, அதற்கு எந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் தகுதி நமக்கு வேணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் வந்து சங்கரர் வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு சாதகன் அல்லது ஒரு முமுக்ஷு யார் மோக்ஷந்தான் அப்படின்னு லட்சியத்தை முடிவு பண்ணினானோ அந்த முமுக்ஷுவை பற்றி எப்படிப்பட்ட தகுதி இருக்கணும் அப்படின்னா, முதல்ல வந்து ஃபண்டமெண்டலாக நீ யோசிக்கிற மாதிரி திங்க் பண்ணுற மாதிரி ஒரு இன்டலெக்ட் இருக்கணும். எங்காத்து மாப்பிள்ளைக்கு ரெண்டே ரெண்டு விஷயம்தான் தெரியாது, என்ன தெரியுமோ, அவருக்கு வந்து சொல் புத்தி கிடையாது, என்ன கேள் புத்தியும் கிடையாது, அதாவது அவருக்கா சுய புத்தி கிடையாது, கரெக்ட், அவராக வந்து திங்க் பண்ண மாட்டார், சொன்னாலும் அவருக்கு புரியாது, இது ரெண்டு தவிர எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன பிரயோஜனம், அதுவும் இந்த டேபிளும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது, கரெக்டா? அப்போது இங்கே சொல்கிறக்கூடிய விஷயம் வந்து ஃபண்டமெண்டலாக நீ திங்க் பண்ணணும், பேசிக் இன்டலெக்ட் இருக்கணும். ஆ நீ ஒன்றும் உனக்கு ஒன்றும் புரியலையே தெரியலையே, நீ பாட்டுக்கு நேர பாட்டசாலைக்கு போ, வேதாந்தத்தை படி வேதத்தை படி, அப்படி இல்லை விஷயம். நிஜமாகவே சாதாரணமான விஷயத்தோட இன்னும் கொஞ்சம் நுண்ணியமாக இதை யோசிக்க வேண்டிய கேப்பபிலிட்டி இருக்கணும். நம்ம பார்த்தோம் அது எனக்கு இல்லையே அப்படிங்கிற மோடுக்கு போகாமல் இதை கேட்க 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 இது ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை வந்து இந்த விஷயத்துக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியும். நீங்கள் நிர்ணயமாக எந்த விஷயத்துலையும் யோசிக்கலையான்னு சொல்லுங்க, எல்லா விஷயத்துலையும் வேறு எல்லா விஷயத்தையும் டிசைட் பண்ணி யோசிச்சு தான் பண்ணுறோம். அதே விஷயத்தை இங்கே விசாரம் பண்ணுறதுக்கும் இதை ஆழ்ந்து உள்ளே போய் யோசிக்கிறதுக்கான இங்கே நமக்கு ஃபோக்கஸ் இருக்கணும். அப்போது ஃபண்டமெண்டல் வந்து இன்டலெக்சுவல் குவாலிட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நவரத்னம் அல்லாது சாதன சதுஷ்டயம் நாலு விஷயத்தை நம்ம பார்த்தோம். விவேக வைராக்கிய ஷம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் முமுக்ஷுத்து இதை நம்ம பார்த்து முடித்தோம். அப்போ இதோடைய விவரங்கள் என்ன, திரும்பி எல்லாத்தையும் இன்றைக்கி சொல்லுவேலா அப்படின்னா உங்களுக்கும் போர் அடிச்சிடும், சரியா? அதனால் நீங்கள் போன கிளாஸை ஒரு வாட்டி கேட்டுடுங்கோ.
இதை தொடர்ந்து தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தோம்னா நம்மளும் சொல்லிகிட்டே இருப்போம். இங்கே அந்தந்த கான்டெக்ஸ்டில் நீங்களும் கேட்டுண்டு அதை ஞாபகப்படுத்திட்டேன்னா ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இங்கே ஃபர்தராக என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த 29வது ஸ்லோகத்தில் 30வது ஸ்லோகத்தில் சப்போஸ் இந்த சாதன சதுஷ்டயமோட குவாலிட்டி அல்லது இந்த குவாலிஃபிகேஷன் இந்த தகுதி வந்து எல்லாருக்கும் வந்துடுமா, எல்லாருக்கும் கிடச்சிடுமா அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனால் என்ன பண்ணணும், அந்த டைரக்ஷனில் நம்ம ஒர்க் பண்ணணும், இதை நோக்கி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும், ப்ரெடாமினண்ட்டாக கர்ம யோகமாக இருக்கணும். அதை சொல்ல போகிறார் இப்போ. அப்போ நம்ம நார்மலாக இருக்கிற வாழ்க்கையில் அப்படியே இருந்துட்டு கோவிலுக்கெல்லாம் வந்துட்டு போயிட்டு என்ன அப்படியே இருந்துட்டோம் அப்படின்னா சாதன சதுஷ்டயம் வந்துருமா அப்படின்னா வரும், தேவையானாலோ வராது. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள்லாம் வந்து உட்காந்துருக்கலே, நீங்கள் இவ்வளோ காலம் இவ்வளோ ஜென்மாவா நீங்கள் பண்ணின புண்ணியம், நீங்கள் பண்ணின சுகிருதம், சாதன சதுஷ்டயம்னு வார்த்தையை முக்காவாசி பேர் கேட்காமையே இங்கே வந்து நம்ம இந்த கிளாஸில் வந்து உட்காந்துருக்கோம், கரெக்ட். அப்போது நான் பண்ணின கர்மாவுடைய பலன் ஓரளவுக்கு எனக்கு இங்கே ஒரு மணி நேரம் உங்களுடைய காதை வந்து என்ன தான் சொல்லறது பார்ப்போமே அப்படின்னு அந்த அளவுக்கு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குங்கிறது அடையாளம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு சாதன சதுஷ்டயம் இருக்குது, அவைலபிள். பர்சன்டேஜ் வந்து கிரேடேஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது, பட் ஆனால் எனக்கு இல்லவே இல்லைங்கிற கன்க்ளூஷன் எங்கேயும் நீங்கள் போயிட வேண்டாம். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. விவேகம் எனக்கு இல்லை, வைராகியம் எனக்கு இல்லை, முமுக்ஷுத்துவம் இல்லை, அது இல்லை இது இல்லைங்கிற மோடில் போயிடாமல் அதெல்லாம் இல்லாமல் இங்கே வந்து நிச்சயமாக உட்காரவே முடியாது. இப்படி நீங்கள் சப்போஸ் அப்படி சுற்றி இந்த சந்நிதியிலேயே பார்த்தேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த விஷயம், புரியுறதா? அதனால நமக்கு ஆல்ரெடி ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் இருக்குது, அதனால நம்ம மனசில் பதிச்சுக்கணும். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஓரியன்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்டை போட்டு அதை மேக்சிமைஸ் பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். கிளியரா இப்போ? அப்போ இந்த குவாலிஃபிகேஷன் நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி இருக்கு, போதுமான அளவுக்கு இருக்கா? தத்துவமசி சொன்னா ஓ ஓகே அப்படி இருக்கா அப்படின்னா ஒன்றும் அந்த அளவுக்கு நமக்கு அதோடைய தீவிரம் ஒன்றும் ஏற்படலைன்னு புரிஞ்சுட்டு இந்த இதில் டிராவல் பண்ணணும், அவ்வளோதான். கிளியரா இருக்கு இல்லையா? அப்போ இந்த சாதன சதுஷ்டயத்தை வலியுறுத்தி இங்க வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சப்போஸ் எனி டூ யூ சூஸ், பெஸ்ட் ரெண்டு எது, டாப் டூ யாரு, ஃபைனல் சொத்து வின் பண்ணுவா, ரன்னர்ஸ் பொத்து இருப்பா, அப்படி கூட சொல்ல முடியாது. ரெண்டுமே நீங்க பார்த்தேலோ, 50 ஓவர்ல அதுவும் டை, அடுத்த ஓவர் போட்டான் அதுவும் டை, கப்பு மட்டும் யாருக்கோ கொடுத்துட்டான். ஆக்சுவலி ரெண்டு பேரும் ஒரே கப்பை வச்சுட்டு இப்படி பார்த்துட்டு ஃபோட்டோவில் இருக்கணும், கரெக்ட். அப்படி ரெண்டும் சமமாக எப்படி இருக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ என்ன, அதே மாதிரி ரெண்டு பெஸ்ட் விஷயம் எது அப்படின்னா முமோக்ஷுத்வம் அண்ட் வைராகியம் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயம் நம்ம வந்து இந்த நீங்கள் இந்த இந்த குழந்தையெல்லாம் பாட்டசாலையிலையோ இல்லை இங்கே ஹோமம் பண்ணும்போதோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஊதுவா அக்னியை வந்து அந்த ஜுவாலையை வந்து பெருசு பண்ணுவா, என்ன பண்ணுவா அப்படின்னா ஒன்று விசிறுவா, இல்லை அந்த குழல் இருக்கும் அதை வச்சு ஊதுவா, அதை ஊதி 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 எப்படி பெருசு பண்ணுறோமோ அதே மாதிரி என்னுடைய டிசைர் ஃபார் மோக்ஷம் அதுலேருந்து குவாலிஃபை ஆகி டிசைர் ஃபார் நாலேஜ், என்ன நாலேஜ், செல்ஃப் நாலேஜ், என்னை பற்றின முழுமையான அறிவு. அப்போ என்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னா உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும், ஆனால் கம்ப்ளீட்டாக தெரியாது, பார்ஷியலாக தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். பார்ஷியல் நாலேஜ் இஸ் மிஸ்டேக் நாலேஜ், கரெக்ட். பார்ஷியல் நாலேஜ் எப்படி இருக்கு, இன்கம்ப்ளீட்டாக இருக்கு. என்னை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு நான் முழு ஃபுல்லாக என்னை பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், குட்டியாக ஒரு கண்ணாடி இருக்குமே, அந்த கண்ணாடியில் முழுசாக நான் தெரிவேனா, ஹாலில் போய் நிற்கணும் பெட்ரூமில் இருக்கிற கண்ணாடிக்கு. முன்னாடிலாம் அந்த காலத்தில் வீடுலாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், நம்மளே சொல்லிக்க வேண்டியதான், இது வந்து இது போர்ட்டிகோ, இது வந்து ஹால், இது வந்து பெட்ரூம் அப்படின்னு நம்ம சும்மா டிஃபைன் பண்ணிக்க வேண்டியதானே, எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அப்போ அங்கே இருக்கிற கண்ணாடியில் எப்படி போய் பார்த்தோன்னா குட்டியாக இருக்கிற கண்ணாடியில் முழுசாக தெரியும், கரெக்ட். ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக தெரியணும்னா பெரிய கண்ணாடியில் நின்னோன்னா முழுசாக தெரியறது என்ன, கரெக்ட். இது உடம்பு, என்ன உண்மையாகவே நான் தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்,
சாஸ்திர தர்ப்பணத்தில் வேதாந்த தர்ப்பணத்தில் என்ன நானே புரிஞ்சுக்கணும். அப்போ சாஸ்திரம் என்ன சப்ஜெக்ட் மேட்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். என்ன சப்ஜெக்ட் மேட்டர்? அகம், ஆத்மா. என்னதான் சம்ஸ்கிருத வார்த்தை சொன்னாலும் ஃபண்டமெண்டலாக சாஸ்திரத்தோட விஷயம் என்னது? என்னை பற்றி சொல்கிறது. அப்போ நான் புரிஞ்சுட்டு இருக்கிற விஷயம் என்னது? சாஸ்திரம் சொல்கிற விஷயம் என்னது? அப்படி நம்ம ரீகன்சைல் பண்ணி பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, எங்கேயாவது கான்ட்ரடிக்ஷன் ஏற்படுறதா, கான்ஃப்ளிக்ட் ஏற்படுறதா? சப்போஸ் இல்லை, நான் சொன்னது எனக்கு சாஸ்திரம் சொல்கிறது எனக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்க்கும்போது அப்படின்னு ஏற்பட்டதுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஃபுல் கிரெடிட் சாஸ்திரத்தை கொடுக்கணும். அது சொல்லறது கரெக்டு, நான் சொல்கிறது வந்து அறகுறையாக நான் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன், கரெக்ட். இப்போ நீங்கள் ஒரு காலேஜில் பிஎஸ்சி பண்ண போனேன்னா ஹெச்ஓடி சொல்கிறத தான் நம்ம கேட்கணும். இல்லை இல்லை, நான் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன், நான் சொன்னது தான் கரெக்ட், அப்படி ஆர்கியூ பண்ண மாட்டோம். நமக்கு கொஞ்சம் நேரம் தெரிஞ்சிருக்கும், ஆனால் ஹெச்ஓடி என்ன பண்ணுவார்? நீ உனக்கு இது தெரிஞ்சிருக்கு, இதெல்லாமும் நீ தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும்போது ஓஹோஹோ அப்படின்னு நம்ம நாலேஜை நம்ம குவாலிஃபை பண்ணி மெச்சூர் பண்ணிப்போம் சாதாரணமான விஷயத்துலேயே. அதே மாதிரி நம்ம வேதாந்தத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் அகம், அகம் இத்தி ஞானம், என்னை பற்றி நான் ஞானத்தை வந்து நான் சாஸ்திரத்தில் நான் வந்து தர்ப்பணத்தில் பார்த்தேன்னா, தர்ப்பணம்னா என்னது? மிரர். என்னன்னா உண்மையாக எங்கே பார்க்க முடியும்? சாஸ்திரத்தோடைய ஞானத்தை பார்க்க முடியும். அந்த ஞானம் வந்து எப்படி முடியும் அப்படின்னா ஸ்ரவணம் மனநம் நிதி தியாசனம். அது என்னங்கிறத பார்ப்போம் இன்னைக்கு. அதுக்கு சில வித குவாலிஃபிகேஷன் வேணும். அதுதான் வந்து முமுக்ஷுத்துவம் வைராக்கியம் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கணும். அப்போ உனக்கு வந்து உன்னை பற்றின அறிவு தெரிஞ்சுக்கிறதுக்கான டிசைர் வந்து அதிகமாகணும். அதே நேரத்தில் என்னை பற்றி எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? வெளியில் போய் எல்லாம் சுற்றி எல்லாத்தையும் அடையிறதுனால தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டார் சங்கரர். அப்போது அங்கே இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட், அங்கே இருக்கக்கூடிய ப்ரையாரிட்டியை ஷிஃப்ட் பண்ணி சாஸ்திரத்துக்கும் அதை படிக்கிறதுக்கும் அங்கே சொல்கிற இடத்துக்கும் என்னுடைய லைஃப்பை நான் ஸ்லைட்டாக ரீஓரியன்ட் பண்ணிட்டேன்னா அதுக்கு பேர் முமுக்ஷுத்துவம் அண்டு வைராக்கியம். ரெண்டும் என்ன சொல்லுவா, டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின் சொல்லுவா இல்லையா, அதே மாதிரி அப்படி இங்கே அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். ஃபர்தராக இங்கே 30 என்ன சொன்னார் நம்ம பார்த்த மாதிரி, சப்போஸ் ஒன்று ஏதாவது ஒன்று பெஸ்ட்டாக சொல்லுங்கோ, சரியா, ஏதாவது ஒன்று பெஸ்ட்டாக சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா 30 என்ன சொல்கிறார் நம்ம, ஒரு நிமிஷம். கரெக்ட், அதே ஐடியாவை கொஞ்சம் டிஃப்ரெண்டா. ஏதையோகோ மந்தத்தா எத்திர விவஸ்தத்வ முமுக்ஷயா. அப்போ உனக்கு நம்பர் ஒன் எது அப்படின்னா ஃபண்டமெண்டலாக ஒரு விஷயத்தில் ஆசை இருக்கணும். அன்லெஸ் யூ ஹாவ் அ டிசைர் எங்கேயுமே நீங்கள் பிரவர்த்தி பண்ண முடியாது. இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஆசை இல்லாமல் இங்கே வரவே முடியாது, புரியுது இல்லையா? அப்போது ஃபண்டமெண்டலாக ஒரு விஷயத்துக்கான ஆசை இருந்தால் தான் அங்கே வந்து நம்மளால் ப்ராக்ரெஸ் பண்ண முடியும். அப்போது முமுக்ஷுத்துவங்கிறது மோக்ஷ இச்சா அல்லது ஞான இச்சா. அந்த இச்சாவை வந்து மேக்சிமம் நீ எந்த அளவுக்கு நீ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறியோ, ஒரு விஷயத்து மேல் ஆசை வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகும், அதை பற்றி தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க, அதோடைய மேலே ரெவரன்ஸ் எழுந்துக்க எழுந்துக்க, அதோடைய ரெவரன்ஸு ஃபர்தராக வந்து நமக்கு அதிகமாகிறதுக்கும் ஃபர்தர், அதுக்கப்புறம் வந்து அது பற்றின பிரயோஜனம், கரெக்ட், அது பற்றின பிரயோஜனம் தெரிஞ்சுது அப்படின்னா ஓ அதுதான் போல இருக்கு அப்படின்னு நமக்கு மேக்சிமம் அதில் ஈடுபாடு அதிகமாகும், கரெக்ட். அப்போது இந்த முமுக்ஷுத்துவங்கிறது வந்து இந்த ஞான இச்சால எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மேக்சிமம் ஷிஃப்ட் பண்ணி இது மேலே ஆசையை வைக்கிறோமோ, வாழ்க்கை எதற்காக பண்ணுறோமோ, அப்போ வந்து நமக்கு மிச்சது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துருங்கிறார். இங்கே இன்னும் இந்த ஸ்லோகத்தில் ஸ்பெசிஃபிக்காக நெகட்டிவாக சொல்கிறார். சப்போஸ் மைல்டாக முமுக்ஷுத்துவம் இருந்தது, ரொம்ப மந்தமாக இருந்தது அப்படின்னா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னார். ஆனால் 28 என்ன சொன்னார், மந்த மத்தியம ரூபாபிகி வைராகியன சமாதினா, கொஞ்சம் இருந்தால் கூட அது என்னாகும், எல்லாமே உனக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா விதமான குவாலிஃபிகேஷன் வந்துருங்கிறார். இங்கே என்ன சொல்கிறார், இன்னும் ஸ்ட்ராங்காக கொஞ்சம் இருந்தால் போகாதுங்கிறார். அப்போ ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன், கரெக்ட், ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் எனக்கு அப்படின்னா 28th 28th ஸ்லோகத்தில் பிரவித்தஹா, கொஞ்சம் இருந்தால் மந்தமாக இருந்தால் கூட எப்போ அது வந்து நீ
உன்னுடைய எஃபர்ட்ல அதை நரிஷ் பண்றியோ, உன்னுடைய எஃபர்ட்ல எப்படி அக்னிய ஊதி 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 அதை ஜுவாலை ஆக்குறியோ, அப்படி நீ அதை பிரவர்த்தாக அப்படி நீ நரிஷ் பண்ணினா அந்த முமோக்ஷுத்வம் மந்த முமோக்ஷுத்வம் மத்தியமமாயி மத்தியமம் தீவிரமாச்சுன்னா உனக்கு பிரயோஜனம். எல்லா விதமான குவாலிஃபிகேஷன் உனக்கு சைடில் வந்து உனக்கு இந்த ஞான பிராப்திக்கு யோக்கியத்தையும் இந்த ஞானமும் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற. ஆனா இங்க என்ன சொல்றன்னா, உனக்கு மினிமமா உனக்கு வைராக்கியம் முமோக்ஷத்துவம் இருந்ததுன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. எப்படி எப்படி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறாரு, அழகா ஒரு உதாரணம் கொடுக்கிறார் பாருங்க. என்ன சமாதேனாக பான மாத்திரத்தா மரௌ சலீல வக்தத்ர. மரௌ சலீலம்னா என்ன தெரியுமோ, நீங்க சஹாரா டெசர்ட் போயிருக்கேலா, இல்ல தார் டெசர்ட் போயிருக்கேலா, இல்லை இங்கே போனதில்ல, நான் வந்து துபாயில் தான் அந்த டெசர்ட்டில் தான் போய் அந்த ட்ரிப்புக்கு போயிட்டு வந்தேன் அப்படி சொல்கிறவேல் இருக்காரு. சப்போஸ் நீங்கள் வந்து டெசர்ட்டுக்கு போகல அப்படின்னா சும்மா ஃபுல் சம்மரில் இப்படி தாரில் நடந்து பாருங்கோ, அங்கே தண்ணி வாட்டர் ஃப்ளோ ஆகிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. மிராஜ் வாட்டர்னு பேர், மிராஜ் அப்படின்னு பேர், கரெக்ட். அந்த மிராஜ் வாட்டர் எவ்வளோ பிரயோஜனம் அதுக்கு, எவ்வளோ தண்ணி கஷ்டம், எல்லோரும் ரொப்பிக்கலாமே, அவா வா வாத்துலேருந்து அப்படியே ரொம்பி வச்சுக்கலாமே, முடியுமா? எவ்வளோ மிராஜ் ஓட்டுற எவ்வளோ பிரயோஜனமோ என்ன அவ்வளோ பிரயோஜனம், ரொம்ப மந்தமாக உனக்கு வைராக்கியமும் மோட்சத்தும் இருந்தா அப்படின்னு காஷன் பண்ணுறாரு. என்ன அப்போ என்ன பண்ணணும், சரி என்ன தான் பண்ணணும்னு சொல்லுங்களே அப்படின்னா, இருக்கிற விஷயத்தை வந்து பெருசுப்படுத்தணும். அதுதான் நமக்கு பழக்கமாச்சே, என்ன இந்த விஷயத்த பண்ணுங்கிறார். எப்படி புரியணும், அறிவில் புரிஞ்சுண்டு இதை நான் 100% உள்ளே போய் மேக்சிமைஸ் பண்ணணும். அப்படி நீ பண்ணினா சமாதேனாக பான மாத்திரதா, அப்படி பண்ணினோன்னா எல்லா விதமான குவாலிஃபிகேஷன் வந்து உனக்கு சாதன சதுஷ்டயம் சம்பன்னம் சித்தியாகும். அப்படி இல்லைன்னா உனக்கு முமுக்ஷுத்துவம் இல்லாமல் வைராக்கியம் இல்லாமல் சமாதி சட்க சம்பத்தி சமதம உபரம எல்லா குவாலிட்டிஸ் மிச்சம் எல்லா குவாலிட்டிஸ் இருந்தாலும் அப்பிரயோஜனா. புரியுறதா, இதுல வந்து உனக்கு தீவிரமா இதுல இச்சை இல்லைன்னா, ஞானத்துல இச்சை இல்லைன்னா, எவ்வளோ பெரிய மகானா இருந்தா கூட, எவ்வளோ சித்தி அடைஞ்சா கூட, எவ்வளோ டேலண்ட் சக்தி இருந்தா கூட, நஸ்வரம் அனித்யம் முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் இருக்கு, ஒன்னொரு நாள் இருக்க. அப்போ பேஸ் எது அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய டிசைர், அந்த டிசைருக்கு சப்போர்ட்டா என்னது, டிஸ்பேஷன். ஈஸியா அட்ராக்ட் ஆகி போயிடலாம் வெளியில, ரொம்ப ஈஸி. வெளியில கூட போக வேண்டாம், ஒரு இடத்துல உட்காந்துண்டே, சோஃபால உட்காந்துண்டே, அப்பா இந்த சோஃபால இங்க உட்காந்துப்பார், அந்த சோஃபால வைஃப் அவளோட அம்மா உட்காந்துப்பார், பசங்க எப்படி உட்காந்துருக்கும், எல்லாரும் வெளியில இருப்பா. எங்க இருப்பா தெரியுமோ, ஒருத்தர் ட்விட்டர்ல இருப்பா, ஒருத்தர் வாட்ஸ்ஆப்ல இருப்பா, ஒருத்தர் ஃபேஸ்புக்ல இருப்பா. வீட்டுல இருக்க மாட்டா யாரும், குடும்பத்துல யாரும் இருக்க மாட்டா. ஆனா பிசிக்கலா எங்க இருக்கா எல்லாரும், அதே குடும்பத்துல அதே தான் இருக்காளே தவிர எவ்ரி ஒன் இஸ் அவுட் சைட். அப்படி நீ அட்ராக்ட் ஆகி அட்ராக்ட் ஆகி நீ வெளியில போய் மாட்டின்னா எப்படி நீ வந்து ஞானத்துக்கும் மோட்சத்துக்கும் வர முடியும், இம்பாசிபிள். அப்போ இந்த டிஸ்பேஷன், இந்த வைராக்கியம் வெளியில இருக்கக்கூடிய பற்ற எல்லாத்தையும் குறைச்சு குறைச்சு விட்ரா பண்ணி ஃபோக்கஸ் அட்டென்ஷன் எதுல இருக்கணும், என்னுடைய கோல்ல இருக்கணும். அப்படி நீ கோல்ல நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா மிச்சம் எதுக்கும் நீ போக மாட்டே, ராதர் அதுக்கு நீ ப்ரையாரிட்டைஸ் கொடுக்க மாட்டே, ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டே. இன்னைக்கு இங்க குரு பூர்ணிமா வரணும், கூடவே ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டா வச்சுக்கோங்க, எதை எடுக்கணும், எதை பண்ணணும், எது வேணா பண்ணலாம். எது ரெண்டுமே பண்றது அதர்மம் கிடையாது, இதை நல்லா சொல்றேன் நான். அது பண்ணா தப்பு, இது பண்ணா ரைட்டு சொல்லல, ரெண்டும் கரெக்ட், ரெண்டுமே தர்மத்துக்கு உட்பட்டது. அவ கூப்பிட்டுருக்கா, நான் போகணும், இங்க வரணும் கிளாஸுக்கு. உன்னுடைய லைஃபோட ப்ரையாரிட்டிக்கு ஏத்த மாதிரி நீ சூஸ் பண்ணுவ, நீ தான் டிசைட் பண்ணணும். என்ன ஒரு நாள் நாளைக்கு போய் நமஸ்காரம் பண்ணிக்கோ, நாளைக்கு போய் பார்த்துக்கோ, என்ன ஒரு நாள் வந்துருங்கோ, இப்படி நிறைய ஏஜென்ட்ஸ்லாம் இருக்கும் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு டிவியேட் பண்ணுறதுக்கு. உன்னுடைய ப்ரையாரிட்டி எப்படியோ அதுபடி நீ பண்ணுவ. எக்ஸாம் எழுதணும், ஃபைனல் எக்ஸாம் எழுதணும், கல்யாணம் இருக்கு, என்ன பண்ணுவேல், கல்யாணத்துக்கு அனுப்புவேலா பசங்களை, எக்ஸாம் இருக்கு,
பாஸ் பண்ணணும். எஜுகேஷன், ஹே ஆஃப்டர் ஆல் உன்னுடைய மெக்கால் எஜுகேஷனுக்கே அவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுக்குறியே, நீ பிறந்ததே இதுக்காக. புரியுறது இல்லையா? அப்படி நீ யோசிச்சு நீ ஃபிக்ஸ் பண்ணினா நேச்சுரலா டிசைரும் வைராக்கியமும் இம்ப்ரூவ் ஆகும். அப்படி முந்த விஷயம் இல்லை அப்படின்னா மிராஜ் வாட்டருக்கு அந்த காணல் நீருக்கு எவ்வளோ பிரயோஜனமோ அவ்வளோதான். என்ன குவாலிட்டி உன குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் இது ரெண்டும் இல்லைன்னா மிச்சதெல்லாம் வேஸ்ட். மெயினா மும்முக்ஷுத்துவம் இல்லைன்னா இட் இஸ் ஆஸ் குட் ஆஸ் நாட் யூஸ்ஃபுல். ஃபர்தரா என்ன சொல்றாரு, 31, மோக்ஷ காரண சாமக்ரியம் பக்தி ரேவகரியசி ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்தி ரித்யபிதீயதே. வா வா வா, பக்தி 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 பத்தி நமக்கு சொல்லணுமா? பக்தினா என்ன? ஒத்தொத்தர் இங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நன்னா பேசலாம், மிரக்கெல்லாம் சொல்லலாம், அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் கம்ஃபர்டபுளா சொல்லலாம். கரெக்ட். நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பக்தி என்னது? கோவிலுக்கு வருது, ஈஸ்வர ஆராதனை, கரெக்ட், பூஜை பண்றது, அனுஷ்டானம் பண்றது, இந்த பக்கம் இருக்கிறவா சந்தியாவந்தனம் பண்றது, இந்த பக்கம் பாராயணம், லலிதா சஹஸ்ரநாமம், எவ்வளோ வச்சிருக்கோம், நித்தியபடி பூஜை, அபிஷேகம், யஜ்யம், ஹோமம், எல்லாம் பக்தி தான், கரெக்ட். இதெல்லாம் தெரிஞ்சு வேணுன்ட்டேன்னு இந்த வேர்டு யூஸ் பண்றார் சங்கர், கரெக்ட். அப்போ நம்ம பண்ற பக்தி எல்லாம் எப்படி இருக்கு? ஒரு கர்மா பண்றோம், அந்த கர்மால வந்து ஒரு பலன் அடையிறோம், கம்ஃபர்டபுள் பண்ணும் போதே ஒரு ஜாய் இருக்கு. வா, இங்க வந்து சகஸ்ர கோட்டி லலிதா சகஸ்ரநாமம் அப்படின்னு பண்ணான்னா எல்லாரும் பம்பரமா வேலை செய்வேன். சேவா நான் பண்றேன், நான் பண்றேன், நான் அங்க பணம் கட்டுறேன், நான் இங்க எடுத்து வைக்கிறேன், இங்க கோலம் போடுறேன், அங்க தொடைக்கிறேன், இங்க எல்லாம் எடுத்து வைக்கிறேன், அந்த வாத்தியாருக்கு ஹெல்ப் பண்றேன், எல்லாம் ஃபுல்லா பண்ணுவோம். என்ன ஃபண்டமெண்டல் ரீசன் என்னது? நமக்குள்ள இருக்கக்கூடிய பக்தி பாவனா, கரெக்ட். அப்போ பக்திங்கிறது வந்து ரெண்டா நீங்க புரிஞ்சுக்கணும், அதாவது ரெண்டா நம்ம செயல்படுத்துறோம். ஒன்னு வந்து ஆட்டிடியூட், அந்த ஆட்டிடியூட்டோட அந்த பாவனையோட வெளிப்பாடு தான் ஆக்ஷனா வருது. ப்ரிடாமினா பக்திங்கிறது வந்து ஆட்டிடியூட குறிக்கிறது, கரெக்ட். அல்லது பிரேம பாவா, யாரு மேல பிரேம? எங்க ஆத்துக்கார் மேல, என்னுடைய, அதுவும் இருக்கணும், உடனே அப்படியே அதெல்லாம் விட்டுறக்கூடாது, அப்படி இல்லை, அதுவும் இருக்கணும். ஆனா இங்க பக்தின்னு சொல்றது வந்து பகவான் மேல இருக்கக்கூடிய பிரேம. இது வந்து ஆட்டிடியூடு குறிக்கிறது. நாரத பக்தி சூத்திரத்துல வந்து பிரேம பாவா அப்படிங்கிற நாரதர், கரெக்ட். ஈஸ்வரன் மேல இருக்கக்கூடிய லவ், ஐ லவ் யூ சொல்றாலும்னு எல்லாரும், நீ எனக்கு இன்னைக்கு ஐ லவ் யூ வாட்ஸ்அப் மெசேஜே பண்ணல, இன்னைக்கு சொல்லவே இல்லை, எல்லாம் இருக்கு. நீ வந்து ஐ லவ் யூங்கிறது வந்து பகவான் மேல வச்சேன்னா, பகவான் ஐ லவ் யூ அப்படி சொன்னேன்னாக்க அது பக்தி. புரியுறது இல்லையா? இது ஆட்டிடியூட குறிக்கிறது, என்னுடைய பாவனாவை குறிக்கிறது. இங்க சங்கரர் சொல்ற பக்தி வந்து அது மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ராவா நிறைய பண்ண சொல்ற, ஆக்ஷனை சொல்ற, சாதனையை குறிக்கிறது பக்தி. அப்போ என்னுடைய என்டையர் ரிலீஜியஸ் லைஃப் இந்த ஆட்டிடியூடோட சேர்ந்து என்ன ஆகிறது? இட் இஸ் ஃபார்மிங் அ சாதனா எக்ஸசைஸ். அது எனக்கு வந்து என்டையர் லைஃப் இந்த குவாலிஃபிகேஷன் இவ்வளோ நேரம் பேசினோமே அதற்கு அது மீன்ஸா அமையிறது, கரெக்ட். ஞானத்துக்கு எது சாதனம்? நம்ம அந்த ஆரம்பத்தில் அந்த ட்ரெயின் இங்கேருந்து ஸ்டேஷனுக்கு போய் டெல்லி போகிற எக்ஸாம்பிள் பார்த்தோம். நீங்கள் டெல்லி ட்ரெயின் ஏறிட்டேன்னா டெல்லி ஸ்டேஷன் வந்துடும், அது டைரக்ட் மீன்ஸ். ஸ்டேஷனுக்கு போகிறது என்ன பண்ணணும்? இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி, ஓலா பிடிச்சி, ஊபர் பிடிச்சி போய் சேரணும். மழை நிறைய கொட்டிதுன்னா ஊபர் ஓலாலாம் வரதில்லை யாரும், ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். அப்போ எப்படியோ நம்ம போக வேண்டியிருக்கு, கரெக்ட். புரியுது இல்லையா? நம்மளுடைய இந்த விஷயத்தில் அப்படிதான் இருக்கு போல இருக்கு. ஊபரும் இல்லை, ஓடலாமும் இல்லை, எனக்கும் ஒன்றும் தெரியல, ஒன்றும் புரியல, ஞானம் சொல்றேன், மோட்சம் சொல்றேன், நானும் கிளாஸுக்கு வர முறேன், வர ட்ரை பண்றேன், ஒன்றும் பண்ண முடியலையே, ஒன்றுமே தெரியலையே, மழை கொட்டுற மாதிரி இருக்கு நமக்கு. அப்போ என்னுடைய என்டையர் ரிலீஜியஸ் லைஃப் இந்த மாதிரி ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம், ஆத்தியாத்மிகம், இந்த மூணு விதமான பிரதிபந்தம் ஆப்ஸ்டக்கிள்ஸ் எல்லாம் நீக்கிறதுக்கு எனக்கு நான் புண்ணியத்தை என்கேஷ் பண்ணினா
ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரதிபந்தம்லாம் நீங்கும். அப்போது என்டையர் என்னுடைய ரிலீஜியஸ் லைஃபை புண்ணியம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த ஞானத்துக்கான இன்டைரக்ட் மீன்ஸாக அமையிறது. பரம்பரா சாதனா. ஞானத்துக்கு எது டைரக்ட் மீன்ஸ், சாட்சாத் சாதனா எது அப்படின்னா ஸ்ரவணம், மனநம், நிதி தியாசனம். அப்போ நான் பண்ணுற ஈஸ்வர ஆராதனா, ஈஸ்வர தியானம் எல்லாம் எப்படி இருக்கு? இன்டைரக்ட் மீன்ஸாக இருக்கு. ட்ரெயினுக்கு ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரி இருக்கு. அது பண்ணலன்னா ஸ்டேஷன் ட்ரெயின் ஏற முடியுமா? இம்பாசிபிள், கரெக்ட். நான் எங்கேயுமே போக மாட்டேன், ஆனால் நான் டெல்லிக்கு போகணும், ட்ரெயின் ஏறி ஆனோம் அப்படின்னா ஃபூலிஷ்னஸ் சொல்லுவா. போடா, நீ போய் ஸ்டேஷனில் ஏறு, கரெக்ட். சேம் திங், பக்திங்கிறது வந்து மூணு காம்பனண்ட், கரெக்ட். கர்மயோகம், உபாசனா யோகம், ஞான யோகம். ஞான யோகம்ங்கிறது வந்து ஸ்ரவணம், மனநம், நிதித்தியாசனம். நீண்ட காலம் ஒரு குரு இடத்தில் இந்த மொத்த வேதாந்த விஷயத்தை கேட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் ஸ்ரவணம். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் என்னெல்லாம் சந்தேகங்கள் ஏற்படுறதோ, என்னெல்லாம் டவுட்ஸ் வருதோ, அது எல்லாமே குரு கிட்ட சம்வாதம் பண்ணி, வாதம் பண்ணி இல்லை, சம்வாதம் பண்ணி எனக்கு இப்படி புரிஞ்சிருக்கு, நீங்கள் எப்படி சொல்கிறேன், எப்படி நான் இதை கிளாரிஃபை பண்ணிக்கணும், அப்படி நீண்ட காலம் பேசி புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் மனநம். இந்த புரிஞ்ச விஷயத்த, தெரிஞ்ச விஷயத்த எனக்குள்ள நானே ஊற வைக்கிறது. ஊறுகாய் சொல்லுவோம்ல, ஊறுகாய் என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் போட்டு கட்டி வச்சுருவோம் ஜாடியில். ஜாடியில் பண்ணால் நல்ல டேஸ்ட்டு, பாட்டிலோட பிளாஸ்டிக்கில் பண்ணால் பிளாஸ்டிக் வாசனையோட சேர்ந்து வருது. ஜாடியில் பண்ணேன்னா அப்படியே அதை அந்த அழகாக வருது, கரெக்டா? என்னது ஊறுகாய் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு மைண்ட் இப்போ ஒர்க் பண்ணக்கூடாது. எப்படி அந்த உப்பு, காரம் இதெல்லாம் சேர்ந்து கொஞ்ச நாள் ஆணும் ஒரு ஒரு மிக்ஸ் ஆகி பர்மனண்ட் ஆகிறதுக்கு. காஃபியில் சக்கரை போட்டு மாமாட்ட கொடுப்பேன், திட்டுற, என்ன நீ சக்கரையை போடலை, நான் போட்டேன், இல்லை நீ போடலை, யார் கரெக்டு? ரெண்டு பேரும் கரெக்டு. எப்படி? மாமி சக்கரையை போட்டா ஆனா ஆத்தலை, அதனால மாமாக்கு சக்கரை தெரியல, கரெக்ட். ரெண்டு பேரும் கரெக்டு. அப்படி படித்த விஷயம் அப்படியே உள்ள உட்காந்துருந்ததுன்னா கணத்தில் கல்லை போட்டா மாதிரி, மாமா காஃபி குடித்தா மாதிரி ஆகிடும். அப்போது படித்த விஷயம் எனக்கு ரெகுலர் டிரான்சாக்ஷனில், டே டு டே லைஃப்பில் எனக்கு அது பிரயோஜனமாகணும், ஜீவன் முக்தி பலன் வரணும், எனக்கு பர்மனண்ட் பீஸ், பர்மனண்ட் ஆனந்தம். எப்போ யாராவது உங்களை சண்டை போட்டு நாத்தனார், மாமியார், என்ன மாட்டுப்பொன், மாப்பிள்ள யார் திட்டினாலும் நீங்கள் பரமானந்த ஸ்வரூபத்தில் உள்ளுக்குள்ள அவள் திட்டும்போது நான் பரமானந்தம் அப்படி திச்சரிச்சுக்கோ, கல்லே எடுத்து அடிப்பாவா, கட்டை எடுத்து அடிச்சுடுவாவா, வெறுப்பேற்ற கூடாது. மனசுக்குள்ள எப்படி இருக்கணும்? உங்களுடைய ஸ்வரூப ஞானத்துல அப்படியே இருந்தேல் அப்படின்னா கண்ணுல மனசுல என்னெல்லாம் எண்ணங்கள் சுகதுக்கம் வந்தாலும் உங்களை அது பாதிக்காது, கரெக்டா? அப்படி அந்த ஞான பலன் படிச்ச விஷயத்தை நான் அசிமுலேட் பண்ணணும், கான்டெம்ப்ளேட் பண்ணணும். ஏன்னா ஜென்மாந்திரமா ஐ எம் திஸ் பாடி மைண்டுன்னு ராங்கா இம்ப்ரிண்ட் ஆயிருக்கு, அதை மாத்திரம் மாத்திரம்னா என்ன அர்த்தம்? அந்த தப்பான விஷயத்த, சப்போஸ் நீங்க நேர இதுக்கு போனோம், ஈசிஆர் போனோம் அப்படின்னா நேர போய் லெஃப்ட் எடுத்துட்டேன்னா நேரம் என்ன வரும்? பீச் வரும். ஈசிஆர் எங்க வரும்? திரும்பி ரீட்ராக் ஆல் த வே அந்த ரூட்ல போனோம், ஆல்ரெடி டிராவல் பண்ணதை ரீட்ரேஸ் பண்ணி போகணும். அப்படி ஸ்ரவணம், மனநம், நிதித்தியாசனம், அது டைரக்ட் மீன்ஸ் சாட்சாத் சாதனா ஞான யோகம். அதற்கு சப்போர்ட்டிவா உபாசன யோகம், கர்ம யோகம். அப்ப நான் பண்ற டியூட்டிஸ், என்னுடைய டே டு டே லைஃப், நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், ஒர்க்கிங் உமனா இருக்கலாம், ஒரு மதரா இருக்கலாம், ஒரு ஒய்ஃபா இருக்கலாம், என்ன உங்களுடைய ஃபேமிலியில நிறைய ரோல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணலாம். இது எல்லாமே உங்களுடைய டியூட்டிஸ், எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, எதையுமே விடக்கூடாது. அங்கே இருக்கிற பாவனா பக்தியாக பண்ணணும். ஏன்னா ஈஸ்வரனை தவிர வெளியில் ஒரு விஷயம் கிடையாது, இருக்கிறது எல்லாமே பகவான் தான். நான் பண்ணுற கர்மமாகவும் அதில் வர பலமாகவும் எனக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் எல்லாமே ஈஸ்வரா, நான் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பகவான். அப்படி நீங்கள் எல்லா ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் கர்மத்தையே யோகமாக பண்ணினேன்னா, எங்கே யோகம், யோகம்னா ஜாயினிங், எப்பவுமே என்னுடைய ஆக்டிவிட்டீஸில் ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கான், நான் ஒருத்தர் இருக்கேன், அவனை இன்வோக் பண்ணி ஜாயின் பண்ணி பண்ணி பண்ணுறதுக்கு பேர் கர்மயோகம். அது என்ன பண்ணுன்னா எனக்கு அந்த கர்ண சுத்தியை கொடுக்கும். அந்த கர்ண சுத்திங்கிறது என்னது? சாதன சதுஷ்டய சம்பன அதிகாரி. 1, 2, 3, 3.1, 3.2,
எக்ஸெட்ரா 4, இது நாலும் எனக்கு கொடுத்துரும். அப்புறம் இதே விஷயத்தை என்ன பண்ணணும்னா, மனசு வந்து ஃபுல்லாக ஆக்டிவிட்டி பண்ணி ஓரளவுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும். ஏன்னா ஞானத்தை கேட்கறதுக்கு, சப்போஸ் உங்களுக்கு இப்போ டென்ஷனாக இருந்தாலும் வச்சுக்கோங்க, மணி வந்து ஆல்ரெடி 8 ஆயிடுது, இன்னைக்கு வேற குரு பூர்ணிமா, 8:30 முடிப்பாரோ 8:30 முடிப்பாரோ, போய் வேற உப்மா பண்ணணும், அந்த உப்மா வேற அவருக்கு பிடிக்காது, இப்படி தாட்ஸ் நீங்கள் அப்படியே ரவுண்ட் அடிச்சது வச்சுக்கோங்க, ஒரு வார்த்தை கூட புரியாது. குரு பூர்ணிமாவில் போய் என்ன பண்ணிட்டு வந்தேன்னா, எப்படி உப்மா பண்ணணும், என்ன டயத்துக்கு பண்ணணும், பிளான் பண்ணிட்டு வந்தேன்னு ஆயிடும். நீங்கள் உட்காந்துருக்கே, யூ ஆர் நாட் ஃபிசிக்கலி ஆக்டிவ், ஃபிசிக்கலி நீங்கள் ஐடலாக இருக்கே, ஆனால் மென்டலி எப்படி இருக்கு, ஹார்ஸ் ரேஸ் ஓடிட்டு இருக்கு உள்ள, தாட் நெக்ஸ்ட் தாட் நெக்ஸ்ட் தாட் நெக்ஸ்ட் தாட் டக 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 டக. அப்போ அந்த மனசை நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் என்னுடைய கண்ட்ரோலுக்கு வரணும், அப்பதான் கிளாஸ்ல காதை கொடுக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா தியானம் பண்ணணும், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் தியானத்தை கொஞ்ச நேரம் எல்லாத்தையும். கிச்சன்ல கேஸ் அணைச்சேனா அணைக்கலையான்னு ஞாபகம் வராத அளவுக்கு நீங்க தியானம் பண்ணிட்டேன்னா சக்சஸ். போனை வந்து காரில் விட்டுருக்கேனா, ஆஃபீஸ்லேயே விட்டுட்டேனா, வீட்லேயே விட்டுட்டேனான்னு நமக்கு வரக்கூடாது, இந்த சைடு சொல்லணும்ல பாவம். அப்படி எல்லா விஷயத்தையும் டெம்பரரி சந்நியாசம் பண்ணி என்னால இஷ்ட தேவதா, ஏதோ ஒரு தேவதா உபாசனா, சகுண ஈஸ்வர உபாசனை பண்றதுக்கு, தொடர்ந்து பண்றதுக்கு பேரு உபாசனா யோகம். அப்போ பக்திங்கிறது என்னது, கர்மயோகம், உபாசனா யோகம், ஞான யோகம். கர்ம யோகத்துல பகவான் வேற, நான் வேற, அவரை இன்வோக் பண்ணி நான் எல்லாத்தையும் பண்ணுவேன். உபாசன யோகத்துல பகவான ரூபமா என்னெல்லாம் மானசீகமா அவரை நான் வந்து ஆராதனை பண்ணுவேன். ஞான யோகத்துல அந்த பகவான் யாரு, அந்த பகவான் எப்படிப்பட்டவர், அவருடைய நேச்சர் என்ன, நான் யாரு, எனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம், எனக்கும் இந்த உலகத்துக்கு என்ன சம்பந்தம், பகவானுக்கும் உலகம் என்ன சம்பந்தம், யாரு என்ன விஷயம், ஹூ ஆம் ஐ, ஹூ இஸ் லார்ட் அப்படின்னு ஞானத்தை விசாரம் பண்ணுவது, அல்லது பகவானை யாருன்னு சாஸ்திர தர்ப்பணத்தில் என்கொயர் பண்ணி, குரு வாக்கியத்தை என்கொயர் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு ஞான யோகம். அப்போ பக்திங்கிறது இப்படி இருக்கு. பக்தி நம்ம முழுமையா இருக்கோமா பக்தியில, இப்போ அவளுக்கு தெரியும், பார்ட்லியா இருக்கும். கர்மயோகமே ஒன்றும் பண்ணலன்னா பக்திக்கே ஒன்றும் வரலன்னு அர்த்தம். என்ன பண்ணணும், அவ்வளோ பண்ணணும், டக்குன்னு பேப்பர் மிதிச்சா என்ன பண்றேன், கண்ணை ஒத்திக்கிறோமா, பக்கத்தில் கால் பட்டுருதுன்னா, அது என்னது, ஏன் அப்படி பண்றேன், சாரி சொல்றதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அது. கண்ணில் ஒத்திக்கிறது என்ன அர்த்தம், எல்லாமே பகவான், அந்த பாவனையில அவரை ஒத்திக்கிறோம் நம்ம. நமஸ்காரம் பண்றது என்னது, உனக்குள்ள இருக்கக்கூடிய பகவானுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன், அதே பகவான் தான் இங்கேயும் இருக்கு, புரியுறது இல்லையா. அப்போ எல்லாமே நேச்சுரலாக பண்ணுறோமே தவிர, அவேர்னஸோடய நம்ம பண்ணிட்டோன்னா நம்மளுடைய எல்லா டியூட்டீஸும் கர்ம யோகம் ஆகிடும். அப்படி என்னுடைய டியூட்டீஸை ஈஸ்வர சமர்ப்பணம், ஈஸ்வர ஆராதனை ரொம்ப முக்கியம். அந்த பண்ணின விஷயத்தில் பலன் வரும், அந்த பலனை எப்படி எடுத்துக்கணும், இப்போ போகிறச்சே பிரசாதம் கொடுக்க போகிறேன், கொஞ்சம் நகரு, எனக்கு தான் நிறையா வேணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்கோ, யாருமே அந்த மாதிரி நான் பார்த்ததில்லை. இது மட்டும், எல்லா கோவில்லையும் போனால் கூட கொடுக்கறத கண்ணில் ஒத்தின்ட்டு சாப்பிட்டுட்டு, இன்ஃபேக்ட் வீட்டில் இருக்கிறவால கொஞ்சம் எடுத்துன்னு போவோம், கரெக்டா. அப்படி என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விஷயத்துக்கூட பலன் அப்படி ஏன் ஏற்றக்கூடாது நம்ம, அப்படி ஏற்றுண்டேன்னா நீ சமத்துவத்தில் இருக்க, மைண்டு உனக்கு வந்து ஈக்குவனாமிட்டியில் இருக்கு, ஈஸ்வர பிரசாத புத்தின்னு பேர். அப்படி நம்ம நம்மளுடைய டியூட்டியை பண்ணிட்டோம்னா, என்னுடைய பரம்பரா சாதனா டைரக்டா சாட்சாத் சாதனாக்கு ஹெல்ப் பண்ணி மோக்ஷ காரண சாமக்ரியாம். சாமக்ரியாம்னா என்ன, குரூப், மோக்ஷத்துக்கு காரணம்னா மோக்ஷ சாதனம், ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. அதை நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம், அப்போ ரெண்டா பிரிச்சிருக்கோம், டைரக்ட் மீன்ஸ் இன்டைரக்ட் மீன்ஸ், சாட்சாத் சாதனா பரம்பரா சாதனா. எதுக்கு எல்லாம் பண்றோம், லட்சியத்துக்காக பண்றோம், சாட்சாத் ஞான விசாரத்துக்காக எல்லாமே பண்றோம்னு புரிஞ்சு பண்ணினோம்னா பக்தி ஏவ கரியசி. அப்போ எங்க நீங்க வந்து இதோடைய கிரேடேஷன் புரிஞ்சுக்கலாம்னா, என்னுடைய ஞானத்துக்கு மோட்சத்துக்கு எது நியரஸ்ட், கரெக்ட், நியரஸ்ட் எது, பத்ரிநாத் போகணும்னா நியரஸ்ட் வந்து ஜோஷிமட், கரெக்ட், அங்க போய் அந்த கேட்டை தாண்டிட்டோம் அப்படின்னா, இப்ப கேட் இல்லைன்னு நினைக்கிறேன், அந்த கேட்டை தாண்டிட்டோம்னா ரிலாக்ஸ், கொஞ்சம் டீ குடிச்சிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு, இப்ப அங்க தோசை கூட போடுறான், தோசையெல்லாம் சாப்பிட்டுட்டு மெதுவா நம்ம போலாம். அப்போ எது நியரஸ்ட் அப்படின்னா, டைரக்ட் மீன்ஸ் எது,
நீ ட்ரெயின்ல ஏறி உக்காந்துட்டேன்னா ஆல்மோஸ்ட் டெல்லி கிட்ட வந்த மாதிரி, கரெக்ட், டெல்லிக்கு போயிடுறோம் அவ்வளவுதான். அதே மாதிரி ஞான யோகம் நியரஸ்ட், அதுக்கு சப்போர்ட் சிஸ்டம் வந்து உபாசனா அண்ட் கர்ம யோகம். பக்தி ஏவ கரியசி, பக்தி தான் வந்து, பக்திங்கிறது என்னது இங்க, ஞான யோக பிரதானேன உபாசன கர்ம யோகா, கிளியர். அப்போ இந்த பக்தியோட ஜெனரல் மீனிங் வந்து நம்ம பார்த்தோம். இங்க சொல்றது வந்து ஸ்வஸ்வரூப அனுசந்தானம். அப்போ டைரக்டா பக்தியை எப்படி டிஃபைன் பண்றார் கிருஷ்ணர் வந்து ஒரு பெரிய அத்தியாயமே சொல்றார். பக்தி யோகம் சொல்றார், ஞான விஞ்ஞான யோகம் சொல்றார் கீதையில. அப்போ எது உண்மையான பக்தி? நீ பிசிக்கலா இவ்வளவு நாள் சேத்ராடம் பண்ணியிருக்க, எல்லா விஷயத்துக்கும் பண்ணியிருக்க, எல்லாமே பண்ணியிருக்க, ஆனா உண்மையான பக்தி எங்க இதுவாகிறது? பகவானை பத்தின விசாரம், ஆத்ம விசாரம் ஏவ ஸ்வஸ்வரூப அவசனுசந்தானம். இப்படிலாம் சொல்றேலே, என்னை பத்தியே நினைச்சுட்டு இருக்கேனா, என்னை பத்தி ஒரே கவலை எனக்கு, ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருந்தேன் சொல்றேன்ல, அதைதான் இங்கேயும் பண்ண சொல்ற. உங்களை பத்தியே நீங்க உங்களை நினைச்சுட்டு இருக்க சொல்ற, எப்படி முடியும்? அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆல்ரெடி. யார் வந்தாலும் நான் என்னை பற்றி தான் பேசுகிறேன், என்னை பற்றி தான் சொல்கிறேன், என்னை பற்றி தான் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறது எதை பற்றி சொல்லிட்டு இருக்கேன்? என்னுடைய பாடி மைண்டை சொல்கிறேன். இங்கே உங்களுடைய ஸ்வரூபத்தை பற்றி சிந்தனை பண்ண சொல்கிறது. நிதித்தியாசனம் சொன்னோம் இல்லையா, நிதித்தியாசனம் மனநம் ஸ்ரவணம், இதுதான் ஸ்வஸ்வரூப அனுசந்தானம், ஆத்ம விசாரம், அகம் சச்சிதானந்த ஸ்வரூபா. அப்படி உங்களுக்கு புரிஞ்சு அதை தெரிஞ்சு எப்படி சத்து, எப்படி சித்து, எப்படி ஆனந்தம், இப்படி நீங்கள் கிளாஸை கேட்டு சாஸ்திரத்தை விசாரம் பண்ணினேன்னா அதுக்கு பேர் ஸ்வஸ்வரூப அனுசந்தானம், கரெக்ட். பக்தி இதி அபிதீயதே, இதுக்கு பேர் தான் பக்தி அப்படின்னு. பக்தியை வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் பக்தின்னு, அதை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போய் நீ பகவானை வழிபடுறது உன்னுடைய கோல் இல்லை, பகவானை வழிபடுறதுக்கான கோல் பகவான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது, பகவான் யாரு, பகவான் நான்னு தெரிஞ்சுக்கிறது. புரியுதா வாழ்க்கையோட கோல் என்னங்கிறது உங்களுக்கு? இப்போ நீ பகவானை வழிபடுறது எதற்காக? அந்த பகவானை நானும் வேறு வேறு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அங்க உன்னுடைய பக்தி கம்ப்ளீட் ஆகுது. அது மட்டும் எப்படி? ஜென்மா டு ஜென்மா, புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், ரத்னகிரீஸ்வரர் கோவில் பௌர்ணமி அபிஷேகம் யஜ்ஞ யாகம் எல்லாம் பண்ணிட்டே இருக்கலாம். ரத்னகிரீஸ்வரர் அம்பாலும் ஒரு ஒரு நேரமும் அவ சொல்லிட்டு இருக்கா, நீ இந்த கிளாஸுக்கு வந்துரு, இது என்னன்னு புரிஞ்சுக்கோ, அதுக்கு தான் நீ வந்திருக்க இங்க, அதுக்கு தான் எனக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவ கெஞ்சாத குறை. நம்ம எல்லாம் இன்னைக்கு லக்கி, நமக்கு இது தெரிஞ்சு சொல்லிட்டார் சங்கரர் நமக்கு. அடுத்த ஸ்லோகம், ஸ்வாத்ம தத்வானுசந்தானம் பக்திரித்ய பரே ஜகுஹு உக்த சாதன சம்பன்னஹ தத்வ ஜிஜ்ஞாசுராத்மனஹ உபசீதே குரும் ப்ராஜ்ஞம் யஸ்மாத் பந்த விமோக்ஷணம். அப்போ பக்தியோட டிஃபைன் என்ன, டெஃபினேஷன் என்ன இங்க பார்த்திருக்கோம் நம்ம, ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கியா. ஓ, அப்ப மிச்சதெல்லாம் பக்தி இல்லையா? அதுக்குதான் இவ்வளோ நேரம் பேசினேன் நான், எல்லாமே பக்தி. பக்தி எங்க கம்ப்ளீட் ஆகிறது? ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம், கிளியர். அப்போ இங்க வந்து ஞான விசாரம், அதுலேருந்து நம்ம ஞானத்தை அடைஞ்சு ஸ்வாத்ம தத்துவ அனுசந்தானம். நான் இருக்கேன், ஐ நோ மை செல்ஃப், நான் எப்படி இருக்கேன், அங்கதான் ப்ராப்ளம். நான் எப்படி இருக்கேன் இப்போ? நான் தான் இவர், உடம்பு இருக்கு, நான் நன்னா இருக்கேன், உடம்பு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இந்த மனசு எப்படி இருக்கு அப்படின்னு என்னோட ஐடென்டிட்டி எதுல இருக்கு? பாடி அண்ட் மைண்ட்ல இருக்கு. எது ஞானம்? தது பொம்மசி. அந்த தது என்னது? தத்து வித்துன்னு ஏதோ சொல்றேலே, அப்படி சொல்லாதீங்க. அந்த தத்து
ததுங்கிறது வந்து பரமாத்மா பிரம்மன். அந்த பரமாத்மாவுடைய நேச்சர் பிரம்மன், இன்ஃபைனைட், சத்தியம், ஞானம், அனந்தம், அதுதான் எக்ஸிஸ்டன்ஸ், அதுதான் அவேர்னஸ், அதுதான் சைத்தன்யம். அப்படிப்பட்ட ஸ்வரூபம் துவம் அசி, நீ அப்படிதான் இருக்க அப்படிங்கிறது. அப்போ ஸ்வாத்ம தத்துவம் அனுசந்தானம், தத்துவம் என்னது? தது துவம். ததுங்கிறது வந்து அகம் பிரம்மத்வம், நான் பிரம்ம, நான் தான் அந்த பிரம்மன். அப்ப நான் எப்படி இருக்கேன், நான் எப்படி இருக்கேன்னு சொல்றேன் பாருங்க, பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்றேன். எப்படி இருக்க போறேன்னு சொல்லல, எப்படி இருந்தேன்னு சொல்லல, நான் எப்படி இருக்கேன். எப்படி இருக்கேன்னா என்ன அர்த்தம், ரைட் நவ் திஸ் மொமெண்ட் நான் அந்த பரமாத்மாவை தான் இருக்கேன். புரியுது இல்லையா? கரெக்ட். அப்போ ஸ்வாத்ம தத்துவ அனுசந்தானம் பக்தி பக்தி ரீத்திய பரே குரு ஜகுஹு, அப்படி பண்றது தான் உத்தமமான பக்தி, அத்தியந்த பக்தி. அப்போ என்னுடைய நேச்சரை நான் என்கொயர் பண்ணிட்டு பகவானுடைய நேச்சரை என்கொயர் பண்ணி ரெண்டு ஒன்று தான் கன்க்ளூட் பண்ணுறதுக்கு பேரு ஞான யோகம், ஞான விசாரம், அதுதான் உத்தம பக்தி அப்படின்னு குவாலிஃபை பண்ணிட்டு அதுக்கு நான் என்ன பண்ணணுமா? இவ்வளோ நேரம் சொல்லிட்டேலே, இந்த ஞான விசாரத்துக்கு ஞான யோகத்துக்கு நான் என்ன பண்ணணுமா? உபசீதேத குருஹு சத்குருஹு. என்ன சொல்றது? நீ போய் ஒரு குரு கிட்ட போய் சரணட. இந்த மொத்த ஸ்லோகமும் இவ்வளோ நேரம் பார்த்தது விவேக சூடாமணியில முண்டக்க உபனிஷத்தோடைய மந்திரம், பரீட்சலோகான் கர்மச்சிதான் பிராமணா நிர்வேதமாயா நாஸ்தி அகிருத கிருத்தேன ச விஜயானார்த்தம் சமித் பாணிஹி சோத்ரிய பிரம்மனிஷ்ட சக குருமேவ அபிகச்சே. அதை பேஸ் பண்ணி தான் ஒன்னொன்னு சொல்றேன். நிர்வேதமாயா ந வைராக்கியம், பரீட்சலோகான் நஸ்வரம், எல்லாம் லைனா அதே சீக்வன்ஸ் சொல்லிட்டு இருக்க. அதுல சமித் பாணிஹி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் சக குருமேவ அபிகச்சே. குரு கிட்ட போய் இதை ஒழுங்கா கேட்டு தெரிஞ்சுக்கோ. கரெக்டா? அப்படி குரு கிட்ட நீ போய் தெரிஞ்சண்ட அப்படின்னா எப்படி போகணுமா? குரு கிட்ட எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கு சுவாமி, நீங்க தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், பொண்ணோட பையனுக்கு குழந்தை பிறக்கணும், நான் ஒரு கொள்ளு பாட்டி ஆகணும், மாட்டுக்குட்டி கண்ணு போடலை, கண்ணுக்குட்டி போடலை, என்ன நல்ல யூஎஸ்ல விசா கிடைக்கணும், இதுக்கெல்லாம் நிஜமாவே குரு தேவையில்லை. ஆத்ம தத்துவ ஜிக்ஞாசா சக குருமேவ அபிகச்சே. நீ வந்து குரு கிட்ட போய் எது குருவால கொடுக்க முடியுமோ, குருவால மட்டுமே கொடுக்க முடியுமோ அந்த விஷயத்த போய் கேளு. உபசீதேத போய் கிட்டக்க போ. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையாக, பகவத்கீதா ஒரு 100 தடவை சொல்லியிருப்போம். குரு கிட்ட போய் முட்டி போடு, கெஞ்சு, எல்லா விதமான சேவை பண்ணு. அதுக்கப்புறம் அவர் சபாஷன் தொட்டுவார், பிரசாதெல்லாம் கொடுப்பார், மாலையெல்லாம் போடுவார், நமஸ்காரம் சுவாமின்னு வந்துடாதீங்கோ, பரிப்பிரஷ்னை எதற்காக வந்தியோ அதை கேளு, தத்துவ ஜிக்ஞாசா ஞானத்தை கேளு, தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. புரியுறது இல்லையா? அப்போ இப்படி எப்படி இருக்காராம் குரு? பிராஜ்யா பிராஜ்யம் அப்படின்னா ஞானி. என்ன ஞானி? ஆத்ம ஞானம், ஸ்வாத்ம தத்துவ ஜிக்ஞாசா. அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை கேட்கறதுனால எப்படிப்பட்ட குரு கிட்ட போய் கேட்கணும்னு இருக்கு. ஜென்ரலா போய் கேட்கக்கூடாது. பால் பிரண்டன் ஜெர்மனிலேருந்து வந்தான், நேர பரமாச்சாரியால்கிட்ட போனான், இந்த மாதிரி இருக்கு, நீ கேட்கறது எனக்கு புரிஞ்சிருது, அதுக்கு ஒருத்தர் திருவண்ணாமலையில உட்கார்ந்துருக்க, அங்க போ. அவருக்கு தெரியாதான், பரமாச்சாரியாளுக்கே தெரியல அப்படி சொல்லக்கூடாது. அவருக்கு தெரியும், எல்லாமே தெரியும், பட் அவருடைய விஷயம் வந்து டிடாமினண்டா தர்மத்துல இருக்கு. ஞானத்துல இருந்துட்டு ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன வேணா பண்ணலாம், ஆனா அதையே சொல்லி கொடுத்து அதுலயே இருக்கக்கூடியவர் உனக்கு ஒரு பெட்டர் அப்படி அமைச்சுட்டுச்சார். புரியுது இல்லையா? அப்படி கரெக்டான குரு கிட்ட போய் சேரணும். எப்படிப்பட்ட குருங்கிறத சொல்றார். ஞானம் பிரஜ்ஞ பிராஜ்யம் அப்படின்னா இந்த ஞானத்தை அடைஞ்சவர். ஞானத்தை அடைஞ்சவர் மட்டும் இல்லை, அதை கரெக்டா சொல்லி கொடுக்கணும்.
இந்த பரமார்த்த தத்துவம் பரமாத்மா என்னுடைய சொரூபம் எப்படி அசப்தம் அஸ்பரிஷம். இதை வந்து வாயால் சொல்ல முடியாது, மனசால கிரகிக்க முடியாது. இந்த மைக்கை பார்க்குற மாதிரி, இந்த பெஞ்சை பார்க்குற மாதிரி, இதை பார்க்குற மாதிரி அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. அது ஆப்ஜெக்ட் கிடையாது, அது நிராகாரம் நிர்குணம். இது எப்படி சொல்ல முடியும், எப்படி சொல்ல முடியும்? அங்கே என்ன தெரியுறதா அப்படின்னா என்ன பண்ணுவேல், என்னது பாரு பாரு தெரியும் பாரு அப்படின்னா என்னதுன்னு உங்களால் ஆப்ஜெக்டிஃபை பண்ணாமல் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கவே முடியாது, கரெக்ட்? பிரம்மன் எப்படி இருக்கு, ஆப்ஜெக்டா இல்லை? பிரம்மன் நிர்குணம், பரமாத்மா என்னுடைய சொரூபம் எப்படி, ஆத்ம சைத்தன்யம் நிர்குணம். அப்போ சொல்ல முடியாது, சொல்ல முடியலன்னா நீங்களாம் ஏந்துப்பிடுவேன், சொல்ல முடியாது, அதான் அதுக்கு கேட்க முடியாது. சொல்லாமல் சொல்லி, கரெக்ட், எதை சொல்ல முடியாதோ அதை ஒரு விதமான பிரக்ரியா, ஒரு விதமான மெத்தடாலஜி யூஸ் பண்ணி, அப்ராப்ரியேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி, சொந்த வேர்ட்ஸ் இல்லை, சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய குரு சொன்ன வாக்கியத்தை, பரம்பரால வரக்கூடிய வாக்கியத்தை அதையே பயன்படுத்தி ஒரு மெத்தடு யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறக்கூடிய ஸ்கில் இருக்கிற இடத்துல போய் கற்றுக்கணும், கேட்கணும். அப்போ இங்கே சொல்கிறப்பட விஷயம் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட், எக்ஸாம்பிள் ப்ரெசன்டேஷன் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், தாத்பரியம் மெத்தடாலஜி எல்லாமே பரம்பரால வந்த விஷயம். யாராவது சொந்தமாக ஏதாவது சொல்லலாம் அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டேன்னா நமஸ்காரம் பண்ணி அப்படியே வந்துடும், ஏன்னா ஒர்க் ஆகாது, புரியுறது இல்லையா? அப்போ குருங்கிறது வந்து கரெக்டான கம்யூனிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த விஷயத்தை வந்து நமக்கு சொல்ற மாதிரி நமக்கு பண்ணணும், சாஸ்திர பிரமாணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, எஸ்மாத் பந்த விமோக்ஷணம். அப்போ இந்த பந்தத்துக்கு மோக்ஷத்துக்கு, இந்த பந்தத்திலேருந்து விடுபடுறதுக்கு எது காரணமா, குரு சாஸ்திர வாக்கிய உபதேசேன. என்னது, என்ன பத்தின உபதேசம். அப்படி ஸ்வாத்ம தத்துவ அனுசந்தானம் பக்தி ரித்திய பரே ஜகுஹு, அப்படி நீ போய் இந்த பக்தி விஷயத்தை, ஞான விசாரத்தை குரு கிட்ட போய் தெரிஞ்சுண்டு, அப்படி எப்படிப்பட்ட குரு, ஞானி உக்த சாதன சம்பன்னா, யாரு போகணுமா, உக்த சாதன இத்தனை நேரம் சொல்லப்பட்ட அந்த சாதன சம்பன்னம், அல்லது இத்தனை நேரம் சொன்ன அந்த சாதன சதுஷ்டய அந்த அதிகாரி, அந்த குவாலிஃபைடு பர்சன் என்ன பண்ணணுமா, யூஎஸ்ல போய் செட்டில் ஆயிடக்கூடாது. சாதன சதுஷ்டய சம்பன் அதிகாரி குரு கிட்ட போய் ஞானத்தை கொடுங்கோன்னு ஞான பிச்சைய கேட்கணும். பியூட்டிஃபுல். ஓஹோ ஹோ ஹோ ஹோ, அப்போ எல்லா குவாலிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் குரு கிட்ட போனோம், நான் அடுத்த வாரத்துலேருந்து நான் கிளாஸுக்கு வரல, ஏன்னா எனக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை, நான் அதுக்கெல்லாம் கஷ்டப்படுறேன், எனக்கு வராது, இந்த ஜென்மா எனக்கு இல்லை, வயசாயிடுத்து, அடுத்த ஜென்மா பார்த்துக்கலாம். அதை மாதிரி ஒரு இடியட்டனம் கிடையாது, நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், இன்னைக்கு எனக்கு பின்னாடி சப்போர்ட் இருக்கு. நேச்சுரலாக மைண்ட் என்ன பண்ணோம், ஓ அவ்வளோதான், எனக்கு எதுவும் வராது போல இருக்கு, அவ்வளோதான், பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம், இனிமே நம்ம சன தர்மத்தில் அடுத்தடுத்த ஜென்மா இருக்கு, நல்லா புண்ணியம் பண்ணுவோம், இதெல்லாம் எனக்கு அதுவாக தெரிகிற அளவுக்கு எனக்கு ஜென்மா இன்றைக்கி வருதோ அன்றைக்கி பண்ணிக்கலாம். எல்லாரும் ஒரு ரூமில், பெரிய மீட்டிங் ரூமில், 330 தேவதர்கள் திரிமூர்த்தி எல்லாரும் வந்து ஓன்னு சிரிப்பா அவங்கள பார்த்து, ஒரேடியா அப்படி போயிடலாமா, அப்படியும் போகக்கூடாது, புரியுறது இல்லையா? அப்போ நான் என்னதான் செய்யணும் அப்படின்னா, இங்கே என்ன சொல்கிறதுன்னா, சாஸ்திரம் என்ன சொல்கிறது, இந்த உனக்கு குவாலிஃபிகேஷன் இல்லைனாலும், புரியறதோ புரியலையோ, கண்ணை சுருக்கிண்டு மோகம் கோபமாக வச்சுண்டு, சில நேரம் சிரிச்சுண்டு, சில நேரம் குனிஞ்சுண்டு, ஏதோ விதமாக காதை இங்கே வந்து ஒரு மணி நேரம் கொடுக்குறியே, அதுவே அநேக கோடி புண்ணியம். இங்க பூஜை பண்றத விட, அபிஷேகத்தை தரிசனம் பண்றதை விட, க்ஷேத்ராடம் போன்றதை விட, இங்க ஒரு மணி நேரம் உக்காறது வந்து இது எல்லாத்தோட அதிக புண்ணியத்தை கொடுக்கும். இங்க வந்து நீங்க கண்டினியூஸா இதுல கேட்க 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 நேச்சுரலா இந்த குவாலிட்டிஸ் ஆட்டோமேட்டிக்கா கல்டிவேட் ஆகும். என்ன பண்ணணும், ஜஸ்ட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். எனக்கிட்ட சில விஷயம் எல்லாம் இருக்கும், வேல்யூஸ்லாம் சொல்லுவோம், அந்த நட்பண்புகளை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரிஃபைன் பண்ணிட்டே வந்தோம்னா விவேக வைராகியம் எல்லாம் வந்துடும்.
விவேகம்னா உங்களுக்கு புரியல என்ன, புரிஞ்சிருக்கேன். வைராக்கியம்னா புரியல என்ன, புரிஞ்சிருக்கேன். பிராக்டிஸ்க்கு கொண்டு வரதுக்கு ஸ்ட்ரகிள் மட்டும் பண்ணணும். அது எப்படி முடியும்? புண்ணியத்தில் ஈஸியாக முடியும். கரெக்ட். ஓவர் ஆயில் பண்ணால் வண்டி ஸ்மூத்தாக போகிறது இல்லை, புண்ணியம் அது, ஃபியூல், ஆயிலிங். கரெக்ட். அப்படி இங்கே வந்துட்ட அப்படின்னா உனக்கு கண்டினியூஸாக இதில் ட்ராவல் பண்ண பண்ண உன்னுடைய புண்ணிய பலன் வந்து ஈஸியாக உனக்கு எல்லா விஷயத்தையும் கொடுக்கும். அதனால டிஜெக்ட் ஆகாத, கன்ஃபியூஸ் ஆகாத, கன்க்ளூட் பண்ணிடாத. இங்கே கிளாஸ்க்கு வந்ததுனால இதெல்லாம் தெரிஞ்சுது. போன வருஷத்தோட இந்த வருஷம் பெட்டராக இருக்கும், இந்த வருஷத்தோட அடுத்த வருஷம் பெட்டராக இருப்போம். என்ன பண்ணணும்? கிளாஸ்க்கு வரணும், புரிஞ்சுக்கணும், கேள்வி கேட்கணும், மேக்சிமம் வீட்டில் வெளியில் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த விஷயத்துடைய பிரயோஜனம் என்ன? வாட் இஸ் எ பெனிஃபிட்? என்ன பெனிஃபிட்டு உங்களுக்கு வந்து? எல்லாருக்கும் இந்த இவ்வளோ இவ்வளோ ஏக்கர் லேண்டு இங்கே விவேகச்சோட முடிஞ்சு முடிஞ்சோடனே எழுதி ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும் அப்படி நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, ரொம்பிடும். அப்படிலாம் கிடையாது. இப்போ எப்படி இருக்கோமோ அப்படி இருப்போம், அப்படி தான் இருப்போம். அது யார் வேணால் அடைஞ்சிக்கலாம் கர்மத்தில் போய். ஆனால் இது அடையணும், அது அடையணும்னு அந்த வாண்டிங் பர்சன் துடிச்சுட்டு இருக்கான எல்லா நேரத்துலையும், அந்த சம்சாரி ஜீவா, நான் இப்படிப்பட்டவனாக இருக்கேன், நான் அப்படிப்பட்டவனாக இருக்கேன், எனக்கு தான் கஷ்டம், எனக்கு தான் துக்கம், எனக்கு தான் கஷ்டம், எனக்கு 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 எனக்குன்னு ஒரு துக்கி பர்சன், ஒரு வாண்டிங் பர்சன் இருக்கான் இல்லையா, அவனை வந்து டெமாலிஷ் பண்ணி செதர்த்தி எரிஞ்சிடும். அந்த கல் ராக்கில் இருக்கும் பார்த்தியா, ஃபுல்லாக விடு, பாம் வைப்பாலே கல்லை உடைக்கிறதுக்கு. அப்படி அந்த பர்சன், அந்த வாண்டிங் பர்சன், அந்த சம்சாரி ஜீவாவை, அந்த நோஷனை நம்ம எலிமினேட் பண்ண போகிறோம். அப்படி பண்ணிட்டோம்னா என்ன புரியும்? அகம் நித்திய பரமானந்த பரமாத்ம சச்சிதானந்த ஸ்வரூபா அப்படின்னு புரிஞ்சுடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே இருக்கலாம் நீங்க. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேனோ அதெல்லாம் பண்ணலாம். சாம்பார் திரும்பி அதே மாதிரி கொஞ்சம் உப்பு தூக்கலா வந்தாலும் வரும். ஐயோ இப்படி என்ன சொல்லிட்டாரே, என்ன சொல்லிட்டாரே அப்படிங்கிற அந்த துக்கம், அந்த லிமிட்டேஷன் இருக்காது. பந்த விமோக்ஷனா. அப்படி இந்த ஜீவன் முக்தி, இந்த பலனை, பர்மனன்ட் பீஸ், பர்மனன்ட் ஹாப்பினஸ். கரெக்ட். பர்மனன்ட் பீஸ், பர்மனன்ட் ஹாப்பினஸ். அப்படி இந்த பலனை நம்ம புரிஞ்சுக்கிறது மூலமா என்ன, இதில் தொடர்ந்து பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி 2 மினிட்ஸில் முடிச்சிடலாம். என்ன காஷன் அப்படின்னா, சாதன சதுஷ்டயம் இல்லாமல் சப்போஸ் 100 டேஞ்சர் என்னன்னா, இதெல்லாம் கேட்டுடுவோம் நம்ம. தத்துவமசி உங்களுக்கு தெரியும், எல்லாமே புரிஞ்சிடும், இதுதான் ஞானத்தை கொடுக்கறது, எல்லாமே கிளியர் ஆகிடும். அப்புறம் எதுக்கு பக்தி, அப்புறம் எதுக்கு அனுஷ்டானம், அப்புறம் எதுக்கு எது அப்படின்னு இருக்கிறத விட்டுடுவோம். சப்போஸ் நீங்கள் எல்லா ஞானம்லாம் கிடச்சி நல்லா முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சொசைட்டியில் இல்லை, தனியாக எங்கேயாவது காட்டுக்குள்ளே போகிறேன்னா ஃபுல் ரைட்ஸ் உண்டு. ஆனால் ஞானம் மருந்தோ வல்லையோ டவுட்டு, இது பண்ணுறோமோ இல்லையோ டவுட்டு அப்படிலாம் இருந்ததுனாக்க, எங்கேயுமே கன்ஃபியூஸ் ஆகிடாமல் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு இருக்கிறத இன்னும் தீவிரமாக சொல்லுங்க. 11 பிரதட்சிணம் சுற்றுறதுலாம் 108 சுற்றிட்டு வந்து கிளாஸில் உட்காருங்க, தப்பு கிடையாது. இப்போ இதனால் அது விடுறதோ அப்படி பண்ணாமல் என்ன, எல்லாத்தையும் கூடவே பண்ணிட்டு பக்தி கம்ப்ளீட் ஆற மட்டும், ஞானம் பரிபூர்ணம் ஆற மட்டும் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன என்ன ஜிபிஎஸ் எப்படி நம்ம போய் சேரலைனாலும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், டெஸ்டினேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அது என்ன கோலு? அகம் சச்சிதானந்த ஸ்வரூபா, அகம் பரமாத்மா. இப்போவே அது தெரியாமல் இருக்கிற தடைய, அஜ்ஞானத்தை நீக்கிறது தான் டெஸ்டினேஷன். அதற்கு நான் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கேனுங்கிற மனோபாவத்தோடு நம்ம இந்த கிளாஸுக்கு நம்ம தொடர்ந்து வரணும். பரமேஷ்டி பரமேஸ்வரன் நடுள் கரெக்டாக குரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம டச் பண்ணியிருக்கோம். பிளான் பண்ணி பண்ணலை, கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கோம் பாருங்க. ஆனால் நம்ம கமஞ்சது குரு பூர்ணிமா வியாச பூர்ணிமா அன்னைக்கு கரெக்டாக குரு கிட்ட போய் நீங்கள் இந்த விஷயத்தை கேட்டுக்கணும் அப்படிங்கிற ஸ்லோகத்தையே, குரு லட்சணத்தையே நம்ம இன்னைக்கு அழகாக டச் பண்ணியிருக்கோம். இது வந்து த கிராண்ட் டிசைன், நம்ம பிளான் பண்ணி பண்ணுறது இல்லை. அதனால் எல்லாருக்கும் மீண்டும் குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கால் கடுக்க, டைம் பஸ்ஸு போகும், எல்லாம் கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு நாள் ஸ்பெஷலாக நீங்கள் உங்கள் டைமை கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.